अभिनुतिं च दमम्मा भरतमाता अभिनुतिं च दमम्मा भरतमाता नित्योत्सवं तल्लि नित्योत्सवं नित्योत्सवं नीकु नित्योत्सवं त्यागय्या संगीत कर्पूर ज्योतिलो क्षेत्रय्या मूवा गोपालुनी मुरलिलो गोपन्ना भक्ति रसापाना परितृप्तिलो अन्नमाचार्य पदानी राजनम्मुलो नित्योत्सवं तल्लि नित्योत्सवं నిత్యోత్సవం నీకు నిత్యోత్సవం జోగదసిరి బెళకినల్లి తుంగయతనె బళుకినల్లి సహ్యాద్రియ లోహదదిర ఉత్తుంగద నిలుకినల్లి నిత్యహరిద్వర్ణవనద తోగ గంధ తరుగళల్లి నిత్యోత్సవ తాయి నిత్యోత్సవ నిత్యోత్సవ ನಿನಗೆ ನಿತ್ಯೋತ್ಸವ ತೊಲ್ಕಾಪಿಯಂ ನನ್ನೂಲೆಂದು ತೊಡರ್ಂದು ವರುಂ ಇಲಕಣತಾಲ್ ವಳ್ಳುವರುಂ ಭಾರದಿಯುಂ ವಗುತ್ತು ವೈತ್ತ ಇಲಕಿಯತಾಲ್ ಇಳಂಗೋವುಂ ಮೇಘಲೆಯುಂ ಇಣೈಂದು ಇರುಕ್ಕುಂ ಕಾರಣತಾಲ್ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ತಾಯೆ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ಉನಕು ನಿತ್ಯೋತ್ಸವಂ ಸಹ್ಯಾದ್ರಿ ಚೆರುವುಗಳೆಲ್ಲ ಅರಬಿಕಡಲ್ ಬೀಜಿಗಳಿ ಯಾಟು ವೇಳೆಯಲ್ ಕುಳಿರ್ತ ನೆಲ್ಲಿನ್ ವಯಲ್ ಏಲಗಳಿ ಮಲಯಾಳ ಪೊಲಿಮಯಾರ್ನ ನಿತ್ಯ ಹರಿದ ಗೀದಿಗಳಿ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ಅಮ್ಮೆ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ನಿನಕು ನಿತ್ಯೋತ್ಸವಂ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ತಲ್ಲಿ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ನಿತ್ಯೋತ್ಸವಂ ನೀಕು ನಿತ್ಯೋತ್ಸವಂ. ಅದೇ ಇದೇ ಮಾದರಿ ಎಲ್ಲಾ ಇಲಕ್ಕಣಗಳಲ್ಲಿ ಅಷ್ಟಾಧ್ಯಾಯಿಗಳನ್ನು ನಮಗೆ ಎಪ್ಪಡಿ ಎರ್ಮನಾರ್ ಪ್ಲವರ್ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಟ್ರೆಡಿಷನ್ಸ್ ಇದ್ದೋ ಅದೇ ಮಾದರಿ ಅಷ್ಟಾಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಮ್ಮದು ಅಷ್ಟಾಧ್ಯಾಯಿ ನಾನು ಅಂತ ಕಾಲತ್ತಿಗೆ ಹೋಗವೇ ಇಲ್ಲ ಕಾಲ ವೇಂಡಾ ஏன்னா அதுக்கான வசி காலமான நம்ம கிடைக்கிற டெக்ஸ்ட் அதுல இருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டாத்தியாய்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 இலக்கணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 10 இலக்கணங்களும் அந்த மரபுலாம் இவர் வாங்குறாரு. இவரும் அதே மாதிரி தான் சொல்றாரு. அவங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த 10 இலக்கணங்களை விட இது மிகச்சிறந்த இலக்கணம் எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு மிகப்பெரிய அதே மாதிரி இலக்கணங்கள் எழுதப்பட்ட காலம் இருந்தது உரையாசிரியர் காலம் இருந்தது இல்லையா. இலக்கியங்கள் ஒரு காலத்தில் எழுதிக்கலாம் இலக்கணங்களை தனியாக பயிற்சி பண்ணிக்க முடியாது. அந்த மொழியை வச்சு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மொழியை வச்சு இலக்கணம் எழுதியிருக்காங்க. அதான் அந்த காலகட்டத்தில் வழங்கிய வழக்குகளை வைத்து இலக்கணங்கள் எழுதும்பொழுது அந்த இலக்கணங்களுக்கான தரவுகள் என்பது அந்த காலகட்டத்து மொழி தரவுகள். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து உரையாசிரியர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி உரையாசிரியர்கள் எழுதும்போது அஷ்டாத்தியாயிக்கும் நிறைய பேர் இருக்காங்க. காத்தியாயனம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பத்ரிகிரி பதஞ்சலி இப்படின்ட்டு கொஞ்சம் பேர் உரையாசிரியர் தான் இருக்காங்க. இவர்களுடைய உரையை வச்சு தான் நம்ம பண்ணணும். இவங்க அந்த பதஞ்சலியும் சரி காத்தியாயனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நமக்கு இல்லையா தொல்காப்பியத்துக்கான உரையாசிரியர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து எல்லா அத்தியாயங்களுக்கும் அடிப்பாங்க, ஒரு சிலர் ஒரு சிலருக்கும் அடிப்பாங்க. அந்த மாதிரி வேறுபாடு இல்லையா, அது மாதிரி இந்த வேறுபாடுகள் இருக்கு. அப்போ இந்த மரபு இது எல்லாத்துக்கும் காமனான எல்லாருக்கும் பொதுவான மரபுங்கிறது ஒரு மொழிக்கான இலக்கணம் எழுதக்கூடிய நோக்கம் வேறுபடும். மொழிக்கான காமன் சொல்லக்கூடிய அந்த இடவரையறை எந்த சூழலுக்கான மொழிக்காக நான் இலக்கணம் எழுதிக்கிட்டேன் அப்படிங்கிற இட வேறுபாடு இருக்கும். இப்படி பார்க்கும்பொழுது இந்த இந்த மரபு இந்த மரபிலிருந்து இது இது ஒரு மரபு இன்னொரு மரபுங்கிறது தென் மரபு இல்லையா, தொல்காப்பிய மரபு. இந்த தொல்காப்பிய மரபு ரெண்டையும் சேர்க்கும்போது தான் நமக்கு இந்திய மரபுனா என்ன அப்படின்னு தெரியும். இப்போ தொல்காப்பியத்தை பற்றி உங்களுக்கு நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இது இதனுடைய இலக்கணம் தொல்காப்பியத்தினுடைய இலக்கணம் எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், தொல்காப்பியம் எதனால் எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது. அந்த மொழிக்கு இலக்கணம் வந்து ஏன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி
தொல்காப்பியர் எழுதக்கூடிய இலக்கணம் இலக்கியங்களை படைப்பதற்காகவும் இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்காகவும், இது ரொம்ப அடிப்படையான விஷயம். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வேதங்கள் வேதங்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறது. ஆனால் நமக்கான தொல்காப்பியம் என்பது இலக்கிய சுவையை உணர்வதற்காகவும் இலக்கியங்களை படைப்பதற்காகவும், அப்போ நோக்கத்திலேயே வேறுபடுதா? அப்போ இந்த இலக்கணம் வேறு விதமாக தான் இருக்கணும். அதனால தான் நமக்கு தொல்காப்பியத்தில் உங்களுக்கு தெரியும் எத்தனை இயல் இருக்கு, எத்தனை அதிகாரம், என்ன அதிகாரம், சரி எழுத்து அதிகாரம் எதை பற்றி பேசுது, எழுத்துக்களுடைய பிறப்பு. இப்போ இந்த பிறப்பியல்லையே, அந்த எழுத்து பிறப்பியல் ஒரு இது இல்லையா, மொழ நுண் மரபு, அதுக்கடுத்து மொழி மரபு, அதுக்கடுத்து பிறப்பியல் மரபு. அது நூல் மரபு அப்படின்னு சொல்லக்கூடியது எழுத்துக்களுடைய எழுத்துனா என்ன, அதனுடைய மாத்திரை, இதை பற்றி பேசுது. இது இதுக்கும் நம்ம அஷ்டாத்தியாயத்துக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது இல்லையா. அவங்க அஷ்டாத்தியாயத்துக்கு காப்பி பண்ணி ஒன்று பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய மொழிக்கான எழுத்துக்கள் அதனுடைய மாத்திரை உச்சரிப்பு சொல்லுது. நூல் மரபுங்கிறது ஒரு சொல்லில் வரக்கூடிய அந்த சேர்க்கையில் சொல்லுது. பிறப்பியல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, தொல்காப்பியர் வந்து வடமொழி இலக்கணத்தை நன்கு அறிந்தவர், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் வடமொழி தெரியான்னு சொல்ல முடியாது. அரங்கோட்டாசான் அந்த நான்மறை இவங்கள்லாம் உணர்ந்து அந்த வேதங்களுடைய இலக்கணங்களையும் உணர்ந்து தமிழ் இலக்கணம் படிச்சிருக்காரு. அப்போ அத்தகைய ஒரு இலக்கணம் படைத்த தொல்காப்பியருக்கு ஒரு ஒரு அவர் தெரிஞ்சதுனாலேயே அதுலேருந்து எடுத்தாங்க. இப்போ அவங்க ரெண்டு மூணு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, தொல்காப்பியர் வந்து சமஸ்கிருத மொழியை காப்பி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவது. இன்னொன்று, பொருளதிகாரம் என்பது நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது, அதே மாதிரி காம சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் பரவலாக பேசக்கூடிய ஒரு சில ஒரு ஒரு அதாவது சமஸ்கிருத வல்லுநர்கள் பேசக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கான குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, அது அவங்க இந்த சிம்லாரிட்டி சொல்லுவோம், அதில் இருக்குது இதில் இருக்குது தொல்காப்பியர் அதை பார்த்து எடுக்கிறாரு அப்படிம்பாங்க. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய இலக்கண அமைப்பு முறை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது பிறப்பியல் என்பது, பிறப்பியல் சூத்திரம், பிறப்பியல் அந்த சாப்டர், அந்த அத்தியாயம் என்பது சமஸ்கிருதத்தில் சொல்லாத, சமஸ்கிருதத்தில் விளக்காத, அதாவது சமஸ்கிருதத்தை விட மிக தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். இது இன்னைக்கு நான் மொழிகள் படித்தோம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது ஒழிகள் எங்கே பிறக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோனடிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒளி பிறப்பியல் எங்கெங்கெல்லாம் எப்படி காற்று அடைபட்டு வெளிப்படுது, இதை வந்து அந்த காலத்தில் கிட்டத்தட்ட தொல்காப்பியோட காலம் எந்த காலமான வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட கிமுல வருது, கிமு கிப்பு அந்த கலந்த நூற்றாண்டு, ரெண்டாம் நூற்றாண்டு, மூணாம் நூற்றாண்டு வரும்போது அந்த நூற்றாண்டில் ஒருத்தர் வந்து ஒரு மொழியுடைய இலக்கணத்தை அந்த பிறப்பியில் அப்படியே கணிச்செடுக்கிறாங்கன்னா, இது சமஸ்கிருத அத்தியாய அஷ்டாத்தியாயம் இல்லாத ஒரு சிறப்பு. இந்த சிறப்பு அஷ்டாத்தியத்தில் இவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதே இது பிறப்பியில் நீங்கள் கடைசி சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, வேத மரபுல அல்லது அந்த சமஸ்கிருத மரபுல மொழிகள் அந்த உச்சரிப்பு இங்கே உள்ளுக்குள்ளே எவ்வாறு நடைபெறும் என்பதை அவங்க சொல்லுவாங்க, நான் அதை பற்றி பேசலை. வெளிப்படக்கூடிய ஓசைகள் எவ்வாறு மொழியாக்கப்படுகிறது என்பதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த கடைசி சூத்திரத்தில் பிறப்பியது. ஆக இவங்களுடைய அந்த இது இருக்கானா, அவங்களுக்கு எல்லாமே இந்த இது வாய்ஸ் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, ஆஸ்பிரேஷன் சவுண்ட், அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் உள்ளதான் இருக்கும். நெஞ்சிலும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த நெஞ்சிலும் தடையும் ரெட்டிலாம் சொல்லுவாங்களே, மெட்டிலும் லை அப்படின்லாம் வரக்கூடிய இது. இவர் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பேசுகிறார் தொல்காப்பியர். அவங்க அதையும் பேசுகிறாங்க, உள்ள உள்ளதையும் பேசுகிறாங்க, அதை பற்றியும் தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஆக சமஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சதுனால்தான் அவர் அந்த சமஸ்கிருத மொழி எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இதனால் அவர் அதிலிருந்து அடாப்ட் பண்ணால் சொல்லவே முடியாது. ஆக ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு இலக்கணம் எழுதக்கூடியவருக்கு அந்த காலத்தில் இந்திய இலக்கண மரபில் எல்லா மொழிகளை பற்றிய ஒரு அறிவு இருந்திருக்கிறது, அது மட்டும் இருக்கு. இதே மாதிரி சமஸ்கிருத மொழிக்காரங்களுக்கு தமிழ் அறிவு இருந்திருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருந்திருக்கு. அவங்க குறிப்பிடுறது எல்லாமே இதில் அவங்க குறிப்பிட்ட இலக்கணத்துலேயும் சரி, நாட்டிய சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லும்போது தமிழை வந்து திரமிழா அப்படின்னு சொல்லுவாங்க. திரமிழா
திராவிடங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் தமிழை குறிக்கிறதுக்காக வந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க மொழிகளை பற்றிய ஒரு அறிவு பரவலாக இருந்தது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இருக்க மாதிரி அந்த மொழி இந்த மொழி தெரியாமல் எல்லா மொழியை பற்றிய ஒரு பரவலான அறிவு இருந்துச்சு. நாட்டிய சாஸ்திரம் சொல்லுவாங்க, தமிழ் தமிழ் ஆடியன்ஸ் இருந்தால் திராவிட ஆடியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு தமிழை பேசு, இது நாட்டிய சாஸ்திரத்தில் வரக்கூடியது. ஆக அவங்க சமஸ்கிருதம் ஒரு ஒட்டுமொத்த இன்னைக்கு எப்படி இங்கிலீஷோ அல்லது ஹிந்தியோ லிங்குவா ஃப்ராங்க இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இந்தியா முழுக்க சமஸ்கிருதம் ஒரு விதமான டாமினன்ட் பேசுங்க இருந்திருக்கு. அப்போ அவங்க கூட அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜில், அதாவது நாட்டியம் அந்த ஆடியன்ஸ் எந்த மொழிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி பேசு அப்படின்னாங்க. அப்போ திரமிழா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் தமிழை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ இது இந்த நம்ம மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய என்றால், எல்லா மொழிகளை பற்றிய அறிவு இருந்திருக்கு, ஒரு விதமான சிமிலாரிட்டிஸ், ஒரு விதமான ஒப்புமைகள் இருக்கும். இந்த ஒப்புமைகள் ஒரு மொழியிலிருந்து கடன்வாங்கினது, ஒரு மொழியிலிருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லவே கூடாது இல்லையா? எப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணு மூக்கு காதெல்லாம் ஒன்றா இருக்கிறனால இதில் நம்ம வேற்றுமையை பற்றி பேசினா அங்கேயும் வேற்றுமை இருக்க தான் செய்யும், ஒளியாளர் பற்றி பேசினா ஒளியாளருக்கு தான் செய்யும். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது சமஸ்கிருதம் தமிழ் மொழி பாரம்பரியம் அப்படின்றதுனா இதில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமானது நமக்கான இந்த மூன்று இயல்பு தான், எழுத்தியல், சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், பொருளதிகாரம். இந்த பொருளதிகாரம் என்பது, இந்த பொருளதிகாரம் சமஸ்கிருதத்தில் இல்லாதது. பொருளதிகாரத்துக்கு நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு வேற டெக்ஸ்ட்களை தான் நீங்கள் பார்க்கணும், வேற நாட்டிய சாஸ்திரமோ காம சாஸ்திரமோ இந்த சாதந்திரமோ இதை பார்க்கணும். ஒரு இலக்கணம் என்பது ஒரு கவிதையை படைப்பதற்காகவும் செயலை படைப்பதற்காகவும் செயலை உணர்ந்து கொள்வதற்காகவும் ஆக்கப்பட்ட ஒட்டுமொத்த இலக்கணம் என்பது தொல்காப்பியம். இதை நம்ம நம்ம தொல்காப்பியர் என்பது அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? அவருடைய நோக்கம் கவிதை. அதனால்தான் தொல்காப்பியர் நீங்கள் சொல்லிங்கன்னா இன்னொன்று கூட சொல்லுங்க, பொருளதிகாரம் பின்னாடி சேர்க்கப்பட்டது அப்படி இருக்காங்க வச்சுக்கலையா? தொல்காப்பியம் பின்னாடி பொருளதிகாரம் வந்தது, தொல்காப்பிய டெக்ஸ்ட் வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் தான், பொருளதிகாரம் இல்லை இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான கண்ணோட்டங்கள். அந்த ஒவ்வொரு எழுத்ததிகாரத்தினுடைய தாக்கம் நீங்கள் செயலியில் பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் தொல்காப்பியம் ஒரு அறிமுகம் வந்தாச்சுன்னா உங்களுக்கு எழுத்தை பற்றி பேசுறாருன்னா இந்த எழுத்து அதுக்கடுத்து பேசக்கூடிய தொகை மரபு இல்லை புணர்வு குக்கியவர் பிடிச்சது புள்ளி மயங்கியல் இதெல்லாம் எதுக்காக பேசணும் அப்படின்னாச்சுன்னா இதனுடைய தொடர்பு சொல்லதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். சொல்லதிகாரத்தில் எழுத்ததிகாரத்தினுடைய தொடர்பு சொல்லதிகாரத்தில் இருக்கும், எழுத்ததிகாரத்தில் பேசப்பட்ட சூத்திரங்களுடைய தொடர்பு பொருளதிகாரத்தில் இருக்கும், பொருளதிகாரத்தில் எங்கே இருக்குன்னா செய்யுளியில் இருக்கும். அது நீங்கள் செய்யுளிகளை மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு அதெல்லாம் இருக்க செய்யுள் பாடத்தில் இருக்கா, செய்யுளிகளை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தாச்சுன்னா போதும். ஒவ்வொரு செய்யுளிகளில் ஒவ்வொரு சூத்திரத்தையும் படிக்கும்போது முதல்ல சொல்லக்கூடிய அந்த மாத்திரையை வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு முதல் சூத்திரத்திலே சொல்லிடுவார். அப்போ அதை எழுத்ததிகாரத்தில் பேசியிருக்காரு. இவங்க எல்லாருமே என்னன்னா பொருளாதாரம் முன்னாடி சேர்க்கப்பட்டது அதெல்லாம் அந்த தப்பான விஷயம். ஆக ஒரு மொழிக்கான இந்த மாதிரி ஒரு சிந்தனை மரபு எந்த மொழியிலும் இருக்காது. இந்த ஒருவேளை ஒரு கிரீக் லேட்டினோட அந்த போய்டிக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இலக்கியத்திற்கான இலக்கணம், இலக்கிய படைப்பிற்கான இலக்கணம், இலக்கிய சுவையை உணர்ந்துவதற்கான இலக்கணம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த இலக்கணங்கள் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. ஆக நோக்கங்கள் வேறுபடும், இந்த நோக்கங்கள் வேறுபடும்போது இவை வேறுபடுகின்றன. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு காண்டவரசி நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா எழுத்த பற்றி பேச எழுத்ததிகாரம் பேசிடுச்சு, சொல்லதிகாரம் பேசிடுச்சு. சொல்லதிகாரம் என்பது சொற்களை மட்டும் பேசவில்லை, சொல்லதிகாரம் என்பது சொற்கள் எவ்வாறு இணைந்து சென்ற வாக்கியங்களாக வருகின்றன. அதனால தான் அவர் இந்த இயைவுகளை பற்றி பேசுவார், உருவு இது காலங்காட்டும் பெயரிகள் வினையெல்லாம் பேசும்பொழுது ஒவ்வொன்றும் அந்த பால் என் இடம்னா இல்லையா, இதை பற்றி பேசுவார். நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா மலையாளத்தில் அந்த என் திணை என் பால் இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொற்களை நான் ஒன்றும் அயாள் ஒன்றும் எல்லாம் ஒன்று தான். அதனால் மலையாளம் கம்மியான மொழின்னு இல்லை. அதனால் அதை நீங்கள் எல்லாமே ஒரு மொழி படித்தோம்னா ஒரு மொழியில் ஒரு இலக்கணக்கு ஒரு குறைந்து இருந்தால் அந்த மொழி தாழ்ந்ததல்ல, அதை நீங்கள் மனசு வச்சுக்கணும். எல்லா மொழியும் எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட முடியும். இருக்கக்கூடிய மொழி அந்த மொழி அந்த இலக்கண கூறுகளை வைத்து எவ்வாறு சிறப்பாக செயல்படுவதுன்றதும் முக்கியம். சரி, இப்போ நமக்கான தமிழுக்கான தமிழ் இலக்கணத்தினுடைய மரபு, இலக்கணத்தினுடைய மரபு என்னென்றால் தமிழ் இலக்கணத்தினுடைய மரபு எந்த மொழியிலும் இல்லாத அளவிற்கு எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இந்த மூன்றையும் இணைத்து தான்.
பொருளதிகாரம் என்பது. இந்த பொருளதிகாரம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு அரசாங்கம் முதல்ல சொல்லும்போது இலக்கணங்கள் என்பது மொழிக்குள்ளே தான் மொழியில் சொல்லக்கூடிய ஒளி ஒளியன் உருவன் சொல் வாக்கியம் அதுக்கான பொருள் இப்படிதான் இருக்கும். ஆனால் இது மொழியை தாண்டி புறச்சூழலுக்கு செல்கிறது, புறச்சூழலுக்கு செல்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இது மொழி இலக்கணம் என்ன சொல்லணும்னா பிராக்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தொழுவாக்கத்திலே இது ஒன்று கேட்டார்னா அது இல்லைன்னு சொல்லாமல் வேற ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் இல்லையா. இது அதனால் இது இந்த இதுதான் இது வழக்கை பற்றி பேசுது. அதே போல் அந்த எவ்வாறு ஒரு மொழியை குறிப்பிட்ட சூழலில் பயன்படுத்த வேண்டும் இது பல ஒரு இலக்கணம் எழுதுன்னா அஷ்டாத்தியாயி சொல்லக்கூடிய இலக்கண தன்மை வருது. தொழுவாப்பியர் சொல்லக்கூடியது ஒட்டுமொத்த மொழி சூழல் ஒட்டுமொத்த சமூக சூழலை உள்ளடக்கிய இலக்கணம் அதை மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ மறுபடியும் சொல்ல இதுக்கே அவங்க பொருளாதாரத்துவங்க செயல் உறுப்புகளாக தான் சொல்கிறாரு. 32 உறுப்புகள் சொல்கிறாருன்னா 32 நீங்கள் பிரிக்கலாம். 32 பிரிக்கும் பொழுது எழுத்து மாத்திரை இதனாட்டிய மாத்திரை எழுத்து அசை சீர் அடி தொடை யாப்பு தொகை இதெல்லாமே என்ன சொல்கிறேன்னா இதுதான் அடிப்படையான இலக்கணம். இது எழுத்துக்கள் எழுத்துக்கள் எவ்வாறு செய்வது ஓசை எப்படி வருதுன்னு சொல்வது பா பா அளவு இதெல்லாம் வரும். இதுக்கு அடுத்து இருக்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திணை வகைன்னு சொல்கிறாங்க இல்லையா. திணை வகை எந்த இலக்கியத்திலும் உண்டாது. ஏன்னா மனித உணர்வுகளை இயற்கையோடும் சுற்றுப்புற சூழலோடும் இணைத்து வெளிப்படுத்திய முறை இலக்கணம் சொல்லாதீர்கள். இதை மாதிரி எப்படி நமக்கு வந்து இந்த மெய்ப்பாடுகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. மெய்ப்பாடுகள் அதே போல் உணர்வுகள் காதலும் உயரமும் இது எல்லாமே இயற்கையோடு சுற்றுப்புற சூழலோடு வாழிடத்தோடு இயந்து வெளிப்படுத்தி இலக்கணம். அதுக்காக நம்முடைய சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். ஆக இந்த இலக்கணம் ஒரு மொழியை தாண்டி வேறு இலக்கணங்கள்லாம் மொழிக்குள்ளே தான் இருக்குது சொன்ன இல்லையா. மொழிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சொற்கள் சொற்களுக்கான பொருள் மொழிக்கை தாண்டி சுற்றுப்புற சூழலையும் மனிதனுடைய உணர்வுகளையும் தரவுகளாக கொண்ட இலக்கணம் தொழுவாப்பியம் சரியா. மனித உணர்வுகளையும் சுற்றுப்புற சூழலையும் தரவுகளாக கொண்டாக்கப்பட்ட இலக்கணம் தொழுவாப்பியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திணை வகை அப்படின்ட்டு ஒன்று கைகோள் கூற்று வகை இல்லையா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ இதெல்லாம் ஒரு இலக்கணத்துக்கான அடிப்படை அளவு எது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா எல்லா மொழியிலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒலிகள் தான் அடிப்படை வருது அப்படிம்பாங்க. இல்லாட்ட பெரும்பாலும் வாக்கியங்கள் தான் எங்களுடைய இலக்கணத்துடைய அடிப்படை வாக்கியங்களை மையப்பட்ட இலக்கணம் பண்ணாங்க. நம்முடைய தொழுகாப்பு இலக்கணம் என்பது கூற்றை அடிப்படையாக கொண்டு இருக்கணும். இதை நீங்கள் எங்கேயுமே யாராவது கேட்டீங்கன்னா தொழுகாப்பியத்தினுடைய நோக்கம் என்ன அது வாக்கிய அமைப்பை விளக்கவில்லை. வாக்கிய அமைப்பை விளக்குது ஆனால் அதையும் தாண்டி கூற்று வகை கூற்று இல்லையா. கூற்றினுடைய இலக்கணம் எந்த இந்திய மரபில் பேசப்படாத ஒரு மரபு கூற்று. கூற்றுன்னு சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப வேர்க்குது இல்லை அப்படின்னு நான் சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க. நான் சொல்கிறப்ப ரொம்ப வேர்க்குது தான் பேன் போடுறேன் இல்லையா போடுவியா பேன் போடுவீங்க. அப்போ இது வந்து நான் பேனை போடு அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு கூற்றுங்கிறது சொல்றதுதான் நான் இப்போ சொல்கிறேன் சொல்றதுக்கான எனக்கு பேனா கொடுக்குறியா அப்படின்னு சொன்னால் அது டைரக்ட் கூற்று எழுதுன அப்படின்னு ஒன்றும் பேனா கொடுக்குது. அப்போ இது எதை காட்டுதுன்னா ஒரு சமூகம் ஒரு மொழி பேசக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான புரிதல்கள் இல்லையா. நான் இது பல மொழிகளில் பார்த்தீங்கன்னா பேனை போடணும் பல மொழியில் டைம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதே ஒரு புதுசாக மொழி படிக்கணும்னு சொல்லுவாங்கன்னா டைம் 12:10 தான் இருக்குமா. ஆனால் நீ என்ன சொல்லுவ சொல்ல இல்லை புதுசாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவானா டைம் சொல்ல முடியுமா முடியும் தான் சொல்லுவான். ஆனால் நீ என்ன சொல்லுவ டைமை சொல்லுவ இல்லையா அது நான் சொல்ல புரியுதா. ரொம்ப வயசமாக இருக்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நீ என்ன ஒன்றுனா கதை சாப்பிடுவோம். இப்போ இதுக்கான மொழி இலக்கணம் இல்லையா இதுக்கான இலக்கணத்தை பேசுவது தொழிலாக்கியம் இதுதான் என்ன சொல்லுவோம் பிராக்மெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய இடம். இது என்ன சார் நீங்கள் இதெல்லாம் எதோ புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயம்னா உங்களுடைய அந்த மீறி இதெல்லாம் இருக்கு இல்லையா என்னது கேட்போர் கலன்
களம் காலம் பயன் இது எல்லாமே எந்த இலக்கணத்தையும் இல்லாத அடுத்த லெவல். இப்போ மொழி லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவல் என்ன சொன்னால் அடி தொடை மாத்திரை இதெல்லாம் மொழிக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்கும்போது கேட்போர் பயன் காலம் இந்த இணைக்கு வந்து ஒருத்தர் ஒன்று பேசுகிறாரு அதை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது ஒரு வகையான கூற்றை அடிப்படையாக இருக்குது. கூற்றுன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா, இந்த சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் முதல் பாடல் என்ன பாடல், செங்கலம் படத்து வந்து தேய்த்த செங்கோடம்பின் செங்கோட்டு யானை களத்தொடி செய்யும் குருதி கூடி குழை காலத்தை. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க, இது வந்து கடவுள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் வாழ்த்து நம்ம அங்கே ஒரு சிலர்னா இது வந்து அறத்தோடு நிற்றல், அறத்தோடு நிற்றல் கேள்விப்பட்டீங்களா, நடி பார்க்கலாம் அறத்தோடு நிற்றோன்னு சொல்லுவாங்க. இந்த பூ எங்கள் மலையில் நிறையா இருக்குது இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா, இந்த குளிர் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூக்கள் எங்கள் மலையில் நிறையா இருக்குது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன, உன்னோட பூ எனக்கு வேண்டாம் என்னுடைய தலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இதுதான் இது சொல்கிறான் அறத்தோடு நிற்றல் அப்படின்றது. இதை கையுறை மறுத்தல் அப்படிங்கிறதுலையும் கொடுத்தான் எங்களுக்கு இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆக ஒரு கூற்று எந்த சூழலில் எந்த பொருளை தருகிறது அதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணணும்னா திணைத்துறையெல்லாம் வைக்கிறாங்க, திணைத்துறை வைக்கிறாங்க. இது சூழல் எந்த திணை சார்ந்தது, யார் பேசுறது, தலைவன் பேசுனா ஒரு மீனிங் இருக்கும் தலைவர் பேசுனா ஒரு மீனிங் இருக்கும். அப்போ இதுக்கான ஒரு வரையறை வேணுமா இல்லையா, ஏதோ ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸை கொடுத்தாச்சுன்னா அது இலக்கியத்தில் வரும்பொழுது அந்த பொருள் எத்தனை மாறுதலை பொருள் அதில் தான் என்ன சொல்கிறான்னா இந்த எச்சம் எச்சம்னு சொல்கிறாங்க இல்லையா, எச்சம் குறிப்பு சொல்ல எச்சம் கூட்ட எச்சம் குறிப்பு எச்சம்லாம் வரும். இந்த எச்சங்கள் எல்லாம் ஏன் பொருளாக பேசணும் இதெல்லாம் அங்கே சம்ஸ்கிருதத்தில் இல்லை இல்லையா. அப்போ ஒட்டுமொத்த இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும் இலக்கியத்தை படைப்பதற்குமாக அமைக்கப்பட்ட இலக்கணம் தான் பொருளாக்கம். அந்த பொருளாக்கத்தில் வந்து ரெண்டு பொருளதிகாரம் இந்த நாட்டிய சாஸ்திரம் சொன்னோம் இல்லையா, நாட்டிய சாஸ்திரத்துடைய தாக்கம் எங்கேயுமே தொழிலாக்கத்தில் இருக்குது. நாட்டிய சாஸ்திரம் முழுக்க படித்தேன் அதில் என்ன சொல்லுவாங்க, நாட்டிய சாஸ்திரத்தில் அரங்க அமைப்பு இருக்கும். அதில் என்ன பண்ணோம்னா இவங்க சொல்லக்கூடியது நீங்கள் பின்னாடி படிக்கிறதுக்கு நமக்கு புரிஞ்சி முல்லை மருதம் இதை இந்த நடத்தப்படுது இல்லையா, நாட்டிய சாஸ்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க ஒரு என்ட்ரு ஆகும்போது அந்த பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன புரிஞ்சு மலையும் மலை சார்ந்த இடத்த பின்னாடி ஸ்க்ரீனாக போட்டு பின்னாடி ஸ்க்ரீனோட கட்டங்கள் இதில் ஆடுறாங்க இதைத்தான் அவங்க வந்து தொழிலாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். நம்முடையது அவங்க ஆட்டத்தோடு நிற்கும்போது நம்முடையது உணர்வு ஈவன் இந்த இது இல்லையா, யாரும் இல்லை தானிய கல்வன் தானது குயிக்கன் தானியவன் செய்தோ தேய்த்தாளர்கள் சிறு பசுங்களால் ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குருகும் உண்டு ஞான மாந்தன் இல்லையா. இப்போ அந்த குருகு ஒரு பறவையை இந்த பாட்டுக்கு என்ன பொருள், இந்த பாட்டுக்கு என்ன பொருளாக இருக்கலாம், இந்த பாட்டு கேள்விப்பட்டீங்களா, தலைவி கூற்று தலைவி கூற்று இருக்கு இந்த தலைவி தானது போய்க்கின் அவர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார். அப்போ அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் நடந்த இயற்கை புணர்ச்சி நேரத்தில் யாருமே இல்லை, தானே கல்வன் கல்வன் இந்த கலவன் சொல்லுவான் கலவன்னா அந்த இடத்துல இருந்தவன் கல்வன்னா திருடன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த மாதிரி ஆடு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது தலைவனையோட ஒரு குழம்புலாம் சொல்கிறோம், தலைவியே தலைவன் ஏமாற்றிடுவானோ அப்படின்ட்டு. இந்த ஏமாற்றிடுவானோ அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்துக்கு பெருமையை தருமா தராது. அப்போ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா திணைத்தாளன்னு சிறுவசுஞ்சாளர் ஒழுங்கு நீர் ஆரம் பார்க்கும் குருகும் உண்டு. அப்போ ஒரு குரு இருக்கு, ஒரு குருனா சின்ன குருவி குருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குருகு என்ன பண்ணுறதுன்னா ஒழுகு நீர் ஆரம் பார்க்குது தண்ணியில் போகக்கூடிய அந்த ஆரோக்கியம் தான் பார்த்துட்டு இருக்கு எங்களை பார்க்கல. சரி இதையே அப்போ யாரும் இல்லை தானே கடவுள்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஒட்டுமொத்த ஒரு கவிதைக்கு ரெண்டு வரையில் அதை சொல்லிட்டு குருவுக்கான அடைகளை பார்த்தா குருகு திணைத்தாளன்னு சிறு பசுங்காளர் திணை தாள் திணையுடைய தாள் மாதிரி சின்ன பசுமையான காளையுடைய குருகு ஒழுகு நீர் ஆரோ பார்க்கும் குருகு. அந்த குருவை பற்றி மட்டும்தான் நிறையா வரும் நிறையா வர்ணனை அந்த இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நீங்கள் நல்லா பார்த்தா இந்த குருகு இருக்குது அப்படிங்கிற தலைவனுடைய நம்பிக்கையை தான் காட்டும். ஆக இந்த குருகு என்பது மருத நிலம் சார்ந்ததாக இருக்கலாம், இந்த மருத நிலத்தினுடைய குருகு எவ்வாறு தலைவியினுடைய உணர்வுகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலக்கத்தை பார்த்தீங்கன்னா தொழிலாக்கத்தை மட்டும்தான் இருக்கும். ஆக தொழிலாக்கியத்தை புரிந்து கொள்ளணும்னா
நீங்க வந்து இப்போ நம்ம பாடல்கள்லாம் பாடப்பகுதியில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரத்தை எழுத்ததிகாரமாக மட்டும் பார்க்கிறது. எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூத்திரங்கள் எவ்வாறு சொல்லதிகாரத்திலும் பொருளதிகாரத்திலும் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கணும். இப்படி பார்க்கும் பொழுது தனித்தனிமையான இலக்கணம் அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தையும் தனித்தன்மையானது இந்திய மரபில் எப்படி தனித்தன்மையானதுன்னா, இது கூறப்படாத அஷ்டாத்தியாயில் கூறப்படாத மொழியை தாண்டி சூழலையும் உணர்வுகளையும் இலக்கணப்படுத்திய ஒரே ஒரு தொல்காப்பியம். ஆக இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருந்தாலுமே அதை கம்பேர் பண்ணதான் முடியும். சரி, இது எப்படி இலக்கிய இலக்கண மரபாகும் சார் நீங்கள் கேட்கலாம். இலக்கண மரபுன்னு சொல்றீங்க, வேற இலக்கணத்தில் இல்லையா? இப்போ இதுக்கு தான் நம்ம என்னோம்னா, வேற இலக்கணம் இது தொல்காப்பியத்தை தாண்டி ரெண்டு விஷயங்களையும் இந்தியாவில் வந்து ரெண்டு ட்ரெடிஷன் சொல்லுவாங்க, ரெண்டு மரபு இருக்கு. ஒன்று வந்து சமஸ்கிருத மரபு, இன்னொன்று வந்து திராவிட மரபு. திராவிடத்தை தமிழ்நாடுதானும் சரி, திராவிட மரபுனாலும் சரி, இந்த ரெண்டு மரபுகளும் இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் தனித்தன்மையாக செப்பரேட்டாக தான் இருக்கும். இதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சமஸ்கிருத மரபு தான் திராவிட மரபுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்காங்க. ரெண்டுக்குமே பொதுவான மரபு இருந்தது, அதுலேருந்து பிரிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்காங்க. ஒரு இதில் இந்த ஒடிசா அந்த காலத்தில் மகத நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சத்தசாயின் ஒரு இலக்கியம். சத்தசாயின்னு சொல்லக்கூடியது ஒரு பிராகிருத இலக்கியம். அந்த இலக்கியத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாடல். அந்த பாடல் என்ன சொன்னால், ஒரு மாலை நேரம் தலைவியும் தலைவனும் ஆற தலைவி கொண்டு ஒரு கூரை பெய்ந்த குடிசைக்குள் இருக்கிறார்கள். இதுதான் கவிதை. இந்த கவிதையை வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சத்தசாயி பிராகிருதத்தில் இருக்கக்கூடிய இதை பார்த்துதான் தமிழில் வந்து இந்த பாடல்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு சாரர் என்ன சொன்னாங்கன்னா, அது புத்த ட்ரெடிஷனுடைய தாக்கம். புத்தர் என்ன சொன்னால், காம் இன்சைட் பீஸ் இன்சைட் ஸ்டாம் அவுட் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த அமைதி மனதிற்குள், வெளியே வந்து பெரிய பேரிடர்கள் மழை, இந்த தத்துவத்தை வெளிக்காட்டுவதற்காக தான் இந்த சத்தசாயி சொல்லுது அப்படின்லாம் சொன்னாங்க. இது எல்லாமே என்னன்னா, ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்குமான இந்த மரபுகளை பார்த்தா இது தனித்தனி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மரபு என்பது இயற்கை சார்ந்து, கருப்பொருள் சார்ந்து, கருப்பொருள் சார்ந்து திணை சார்ந்து அமைக்கக்கூடிய பொறுமையை வெளிப்படுத்துகிறது அந்த பொறுமை. அதே மாதிரி நமக்கு வந்து எல்லாமே கூட்டு மரபு தான். நீங்கள் தொல்காப்பியம்னு சொல்லியாச்சுனாலே நீங்கள் 10 பேர் இருக்கீங்க. கூற்றின் அடிப்படையிலான இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே போதும். இதுக்கான விளக்கங்கள் ரொம்ப இருக்கு. நீங்கள் இந்த 10 நிமிஷம் இது வேற்றுமை மயங்கிற ஒரு இது இல்லையா, அந்த இதில் வந்து வினையே அஷ்டாத்தியாயி அர்த்தம் கொடுத்தான்னு சொல்லக்கூடிய அந்த வினை எத்தகைய ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க, எத்தகைய பெயர்களை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தொல்காப்பியர் வினையே ஒரு ஆர்கியூமெண்டாக எடுக்கிறது, வினையும் ஒரு பாட்டாக இருக்குது. வினையே செய்பவன் செய்யப்படுபவர் காலம் கடன் அப்படின்றவர். ஆக இதை பார்க்கும்பொழுது ஒரு வினையே வா அப்படின்னு சொல்லியாச்சினாலே அந்த வினையை வந்து வேற்றுமை மயங்கல தொழில் முதல்நிலையாக கூற்றுவதற்கு அடிப்படையான காரணம் இவர் எடுத்துக்கொண்ட அடிப்படையானது கூற்று. கூற்று என்பது ஒரு வாக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூற்று என்பது சாதாரண ஒரு வார்த்தையாக கூட இருக்கும். ஒரு மொழியினுடைய மிகச்சிறிய அளவும் மிகப்பெரிய அளவும் கூற்றுவாங்க. இதை மட்டும் ஆக கூற்றுக்கான இலக்கணம். அதனால்தான் தொழிலாக்கத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முழுக்கெல்லாம் கூற்றலாம். யார் எந்த பேசலாம், யார் தலைவன் எந்த இடத்துலாம் பேசலாம், தலைவி எந்த இடத்துலாம் பேசலாம், யார் யாரோட பேசப்படுது. இதே இதில் பார்த்தீங்கன்னா, சத்தசாயில் இருக்கக்கூடிய இலக்கியத்தில் வழிபோக்கம்னா தலைவிட்டு பேசிப்போம். தலைவி ஒரு வழிபோக்கனை பார்த்து ஒரு ஜோசியக்காரன் போவான், நீ ஏன் இங்கே வீட்டுக்கூடாது வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு தலைவி சொல்லுவான். அந்த மரபெல்லாம் நம்ம வீட்டு கிடையாது. அப்போ இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கேருந்து இங்கே வந்ததாங்கிறத அந்தந்த பண்பாட்டு சூழலில் எவ்வாறு இலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழிலாளத்தின் மரபு தனித்த மரபு. இது வடமொழிக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சம்பந்தங்கள் இருப்பதாக இருந்தால் அவையெல்லாம் ஒரு ஒற்றுமை எல்லாம் வேற்றுமை இருக்கா, அங்கேயும் வேற்றுமை, எல்லா மொழியிலையும் வேற்றுமை இருக்கும். இது ஒன்று. அதுக்கடுத்து இப்போ இலக்கணம்
மரபு எப்படி இருந்ததுன்னா, நம்ம எப்படி மொழியை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு விதமான இலக்கணம் அஷ்டாத்தியாயம் சொல்ற மாதிரி, இப்போ கன்னடா தெலுங்கு இலக்கியத்தை எடுத்தாச்சுன்னா தெலுங்கு மொழியில் இருக்கக்கூடிய ஆந்திர சப்தசங்க மொழி, அதை எடுத்தாச்சுன்னா அந்த இலக்கணம் எல்லாமே இந்த எட்டுல இருந்து 12 தோண்டிய இலக்கணம். இதெல்லாம் இப்போ இந்த காலம் உரையாசிரியர் காலம், நமக்கு கிடைச்சது முன்னாடி அஷ்டாத்தியாயும் தொழுவாக்கியமும் முந்திய இலக்கணங்கள். உரையாசிரியர் காலகட்டத்தில் தோன்ற இலக்கணங்கள் தான் தமிழ் மலையாளத்திலும் சரி கன்னடத்திலையும் தெலுங்கு இருக்கக்கூடிய இலக்கணங்கள். இந்த இலக்கணங்கள் தான் எதை பண்ணுது, ஒரு மரபுடைய தாக்கம் இருக்குன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்ப இருக்கக்கூடிய ஆந்திர சக்தி சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் நம்ம பேசக்கூடிய அதே செய்வியல் அணி அணி இலக்கணத்தை தான் பேசுது, அணி இலக்கணத்தை பேசுது. அப்போ அணி இலக்கணத்தை அஷ்டாத்தியாயி தான் அவங்களுக்கு ஒரு இலக்கணமா இருந்ததுன்னா, இவங்க என்ன பண்ணிக்கணும், அந்த மொழியை மட்டும்தான் பேசிக்கணும். இவங்க ஏன் அந்த பாவிகளையும் கவிதைகளையும் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, தொழுவாக்கியத்தினுடைய தாக்கம் சமஸ்கிருத தெலுங்கிலும் மலையாளத்திலும் கன்னடத்திலும் இருக்கு. இவங்க அப்போ நம்மளுடைய இது வந்து செயலுக்கான இலக்கணம், செயலுக்கான ஒட்டுமொத்தமாக இலக்கணம் இருக்கும்போது இதனுடைய தாக்கம் இருக்கு. எந்த மாதிரி தாக்கம் இருக்குன்னா, அதில் ரொம்ப முக்கியமான வந்து ஆந்திரா தெலுங்கில் எழுதப்பட்ட இலக்கணம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது, முதல் இலக்கணம் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அப்போ அவங்க வந்து சமஸ்கிருதம் ஒரு ஊடக மொழியாக இருந்தது, ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருந்தது. அவங்க சமஸ்கிருத அந்த கலைச்சொற்கள்லாம் வாங்கி இலக்கணம் எழுதிக்கணும். நம்ம மரபுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, ஒரு இலக்கணம் என்பது செயலுக்கான இலக்கணம், அணி இலக்கணம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் எழுதுனதெல்லாம் சமஸ்கிருதத்தில், சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இலக்கணம். சரி, அப்புறம் மலையாளத்தில் எடுத்தீங்கன்னா மலையாளத்துலேயும் அணி இலக்கணத்தை பற்றி தான் பேசுது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழை வந்து கீழ்ஜாதிப்பு பேசக்கூடிய மொழி அப்படின்ற மாதிரி கொண்டு வருவார் ஒரு இடத்துல. அது அவரும் அணி இலக்கணம் தான் பேசுறாரு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருத வார்த்தைகளையும் சமஸ்கிருத அலங்காரங்களையும் போட்டு எழுதுறது தான் இலக்கியத்துக்கு சிறப்பு அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கு. அது அடிப்படையெல்லாம் ஒரு இலக்கண நூல் அணி இலக்கணத்தை பற்றி பேச வேணும், மொழியை தாண்டி அணியை பேச வேணும் அப்படிங்கிற கொடை வந்து தொழுவாக்கத்தில் வந்து கொண்டுதான். அவங்க அஷ்டாத்தியாயி மட்டும்தான் அஷ்டாத்தியாயி ஒரு காலத்துக்கு அப்புறம் அணி இலக்கணம் தண்டி அலங்காரம் தினம் வருது. இவங்கெல்லாம் தண்டி அலங்காரத்தையும் அஷ்டாத்தியும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இலக்கணங்களுடைய அந்த எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதை எல்லாத்தையும் சேர்ந்த இலக்கணம் இந்த கான்செப்ட் வந்து வேற மொழிகளுக்கு நம்ம தான் முடியும். இப்போ இதில் என்ன கன்னட மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா கவிராஜ மார்க்கம், கவிராஜ மார்க்கத்தில் நமக்கு எப்படி இது சொற்களை பற்றி பேசும்பொழுது வட சொற்களவே வட எழுத்து ஒரியின்னு சொல்கிறாரோ, ஆனால் அவங்களுக்கு வந்து வட எழுத்த வட மொழி சொற்களை அப்படியே வாங்கக்கூடாது. அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க, ஒரு காவியம் படைக்கும் பொழுது நான் சமஸ்கிருதத்தை சேர்ந்து படித்தா எனக்கு குளிக்கிற பாலில் தயிர் போட்ட மாதிரி இருக்கும் அப்படிமாங்க. அதே மாதிரி அந்த அந்த உணர்வு இருக்கு அவங்களுக்கு, சமஸ்கிருத சொற்களை அவங்க சேர்க்கக்கூடாதுங்கிற உணர்வு இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இது அதை தற்போன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சொற்களை சேர்த்துக்கோ, நீ அதை வந்து கன்னடமாக்கி பயன்படுத்து அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த சமஸ்கிருதத்தை தள்ளி வைக்கிறது பார்க்கக்கூடிய பாரம்பரியம் இருக்குன்னா கன்னடத்துலையும் தமிழ் அறவே ஒதுக்கணும். அவங்க வந்து கன்னடத்தை வந்து அதை கடன கேட்கறதுக்கே இனிமையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தேசிய சொற்கள் பழைய கன்னடம், அவங்களுக்கு வந்து இந்த பழைய கன்னடத்தை விட்டுறக்கூடாது, பழைய கன்னடம் வந்து நமக்கு கிடைச்ச பெரிய புத்திசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக இந்த சொற்களை பற்றிய ஒரு மனப்பாங்கல், சொற்களை பற்றிய ஒரு புரிதல்கள் அப்படிங்கிறது வந்து சதன் ட்ரெடிஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்முடைய தொழுவாக்கத்தினுடைய இதோட தாக்கமாக இருக்கலாம். ஆக அஷ்டாத்தியாயி என்பது வட இந்தியாவில் பேசக்கூடிய அந்த அஷ்டாத்தியாயி சொல்லக்கூடிய அந்த ஏரியா அந்த இடம் வேறு, தென்பகுதியில் பேசக்கூடிய தமிழுடைய தொழில் வேறு. இந்த ரெண்டும் கலந்த ஒரு சூழல் தான் நமக்கு இந்த நடுவில் கிடைக்கக்கூடிய மலையாள கன்னடத்திலையும் சரி தெலுங்குலேயும் சரி. தெலுங்குக்காரங்க நான் மாதிரியே சொன்ன மாதிரி எங்களுடைய மொழி சமஸ்கிருத்து வந்த மொழி அப்படின்னு சொல்றது பெருமை சொல்றாங்க. அவங்க இலக்கணக்காரங்களாம் சமஸ்கிருத மொழின்னு சொல்றாங்க. ஆனால் கன்னட மொழி மட்டும் ரெண்டு இதை பேசுவோம், இரண்டு விதமான மரபு இருக்குது. ஒன்று வந்து தென் மரபு, இன்னொன்று வந்து வடமரபு. அந்த வடமரபையும் ஏற்றுக்கிறாங்க, தென் மரபையும் ஏற்றுக்கிறாங்க. அது ரெண்டுமே இது பெருசு இது சிறுசுன்னு சொல்றாங்க. கைராஜ் மரபு அந்த மாதிரி பேசுது. ஆக ஒரு விதமான கலப்பு என்பது கன்னட மொழியில காணலாம். இந்த ரெண்டு ட்ரெடிஷனும் ரெண்டு மரபுகளும் இந்திய மரபுடைய இலக்கண மரபுகள்
எங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும்னா கவிராஜன் அவர்கள் படிச்சா புரியும். அதனால இந்த தொல்காப்பிய மரபு என்பது சவுத் இந்தியன் சொல்லக்கூடிய தென்னக மரபு. இந்த தென்னக மரபு என்பது தனிப்பட்ட மனித உணர்வுகளை இயற்கை சார்ந்தும் சூழல் சார்ந்தும் எவ்வாறு பாவிகளாக கொண்டு வருவது என்பதான இலக்கணம். ஒட்டுமொத்த மொழிக்கான மொழியை தாண்டி ஒரு இலக்கணம், ஒரு சமூக சூழலுக்கான இலக்கணம், ஒரு இயற்கை சூழலுக்கான இலக்கணம் இருக்குன்னா அது தொல்காப்பியம் வந்து நான் வாய்ப்பு.